வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பெலிக்கான் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அந்த பெலிக்கான் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹோம்மேட் பெலிக்கான் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு ரின் ஆலா லிக்விடாட்டை எடுத்துக்கோங்க. ஆலா இது பேர், லிக்விட் ஆலா லிக்விட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கெட்ச் பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க, சிரஞ்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இவோ இதை வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம. இது மட்டும் கண்டிப்பாக இந்த ஸ்கெட்சும் ரின்னும் மட்டும் நிறையா பேருக்கு வீட்டில் இருக்காது, வாங்கிக்கோங்க. ரின்னு கொஞ்சம் சின்னதை இதுவே வாங்கிக்கோங்க, ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லோ ஸ்கெட்ச் பென்சில் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கு இந்த எல்லோ ஸ்கெட்ச் பென்சில் பிடிக்காது, எல்லோ கலர் பிடிக்காது. ஓகே, இப்போ பின்னாடி இருக்கிறத ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி இருக்கிற அந்த இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ். இதை கையிலலாம் போடக்கூடாது, கையில் தொட்டால் பாதி நாளுக்கு எடுக்கவே முடியாது. ஓகே, சேஃப்டியாக எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுருவோம். இப்போ நமக்கு இது தேவையில்லை, இந்த இடத்துல சொல்லி விட்டுருவோம். ஓகே, தட்டி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த நிப்பா மட்டும் கழட்டிடலாம். எப்படி கழட்டுறது, இப்போ வந்து நம்ம நிப்பா கழட்டிக்கலாம். நிப்பு உள்ள போயிடுச்சு, அந்த நிப்ப இன்னும் வெளியே எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விளக்கமாட்டு குச்சி எடுத்திருக்கேன், அதை வச்சு உள்ள தலு தலு நல்லா தலு நல்லா. ஓகே, ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே ஹாஃபில் போக்கன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மறுபடியும் தள்ளு தள்ளுன்னு ஆரம்பிக்கலாம். எம்மாடி. ஓகே, இப்போ நம்ம அம்மா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, எடுத்தாச்சு நிப்ப மட்டும். இப்போ இந்த நிப்பை நம்ம வாஷ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நிப்பை உள்ளே போட்டுக்கலாம். உள்ள போய் ஓகே, நிப்பை எடுத்தாச்சு. அப்படியே வச்சு கழுவலாம், அப்படியே தேய்க்கலாம். இப்போ தேய்ச்சிட்டா இப்போ நல்லாவே தண்ணியில் உள்ள விட்டு கழுவியாச்சு. இப்போ நம்ம இதையும் தண்ணிக்குள்ளே போட்டு வாஷ் பண்ணிடலாம். இது அமுக்க அமுக்க நிறைய பெயிண்டாக வரும். இப்போ தெரியுதா, ஓகே. இதை கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஊற விட்டுட்டு நிப்பு மேட்டருக்கு வருவோம். ஐயோ, நிப்பு இன்னும் ஆகுது, அடி கீழெல்லாம் ஆகுது நிப்பு கலர்லாம். அதனால் இதை நல்லா ஒரு நல்லா தொடச்சிக்கிட்டு, ஏன்னா கீழே வச்சே இங்கே பாருங்க தெரியுதா இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ரின் ஆளாக எடுத்துக்கிட்டேன். எடுத்து இதோ இதுக்குள்ளேயே ஊற்றிடுறேன். ஓகே, கம்மியாக ஊற்றிக்கிட்டான். உள்ள போட்டாச்சு, உள்ள போட்டு அப்படியே இப்படி பரட்டினோம்னா அது வெள்ளை வெள்ளையன்னு ஆயிரும். ஓகே, இப்போ அது உள்ள போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் மங்கி போயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா தொடச்சுக்குவோம்.
இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே எடுத்தாச்சு. இப்ப நம்ம அந்த ஸ்பாஞ்ச் மேட்டருக்கு வரலாம். இத தூக்கி ஓரமா வச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச உள்ள ஊற விட்டு தண்ணியே இந்த கலர்ல மாறிடுச்சு. ஓகே, இதை வெளியே எடுத்தாச்சு. பஞ்ச விட்டு வெளியே எடுத்துடலாம். ஓகே, இதை இப்படி வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துட்டு நல்லா கழிக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே வலிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அப்படியே ஊற்றுது ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு சி எல்லோ கலர் பெயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூடியில் ஊற்றி இருக்கிற ஆலோவில் ஆளால் அப்படியே டிப் பண்ணி எடுப்போம். பார்த்தீங்களா உள்ள இன்னும் கொஞ்சம் கலர் நமக்கு தெரியாம திருட்டுத்தனமா தங்கிட்டு இருந்திருக்கு, கண்டுபிடிச்சு நசுக்கியாச்சு. ஓகே, நல்லா போட்டு பிரட்டி வாட்டி வணக்கி எடுக்கிற மாதிரி எடுத்துடுவோம். எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நல்லா ஒயிட் ஸ்வைட்டர் ப்ரைட் ஸ்பைட்டர்னு ஆயிடுச்சு, ப்ரைட்டர்னு. இப்போ இதை தண்ணியில் நனைச்சிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தண்ணியில் நனைச்சாச்சு, நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். அதனால நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். இதை நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவை தூக்கி தண்ணியில் ஊற்ற வேண்டும். ஏனால் அது நமக்கு தேவையில்லை, அந்த ஆலா அக்லி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் புது ஆலா ஊற்றுவோம் 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 ஊற்றி கொண்டே இருக்கோம். ஊற்றி கொண்டு இதை தூக்கி இப்படி டிப் பண்ணி எடுக்க வேண்டும். ஓகே, டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெலிகான் ரெடி, திட்டத்திட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூபுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்படியே கேரி அந்த கவர் இல்லாமையே போட்டுக்கலாம், அந்த கவர் தேவையில்லை. போட்டாச்சு. இப்போ கவர் நமக்கு தேவையில்லை, தூரப்போ. ஓகே, இப்போ நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, நிப்பு நிப்பு இங்கே இருக்கு. நிப்பை தூக்கி உள்ளே போட்டுருவோம். இப்போ நிப்பை கொஞ்சம் உள்ள தெரியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள தெரியாச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள. ஓகே, இந்த டிப் இந்த அளவுக்கு உள்ள தள்ளினதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அவளாவை எடுத்து மறுபடியும் ஊத்த போகின்றோம். இந்த வாட்டி ஒரு மூணு சொட்டு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த நிப்போ மறுபடியும் புதுசு மூணு நினைப்போம். ஓகே, இப்போ நினச்சாச்சு. இப்படி இருக்குதா? இப்போதான் நமக்கு இந்த சிரஞ்சி யூஸ் ஆகும். சிரஞ்சியில் இழுத்தால் ஒரு காற்று மட்டும்தான் வருகின்றது. சிரஞ்சியில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம விடுறது இதில் விடுறது தான் நம்ம வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம், அதிகமாக விட்டா நல்லா இதாயிரும். முட்டை முட்டையாக ஓகே உள்ளே விட்டாச்சு. இப்போ மறுபடியும் இதை கழட்டுவோம். மறுபடியும் கழட்டு கழட்டு கழட்டியாச்சு. இப்போ இது பின்னாடி விடுவோம். பார்த்தீங்களா, இப்போ பாருங்க தண்ணி இருக்குது, தெரியுதா? ஓகே, தண்ணி உள்ளே விட்டாச்சு. ஆளாவா என்ன?
இப்போ நம்ம இந்த நிப்பில் கொஞ்சோண்டு மஞ்சளாக தெரியுது, அதை நம்ம போக போகிறோம். அதை பார்த்திங்களா எழுதும் போது ஸ்டார்டிங்கில் இதுதான் வரும், கொஞ்சம் நேரம் பேப்பரில் கிறுக்குவோம் பார்த்திங்களா, பேப்பரில் கிறுக்க கிறுக்க டல்லாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர குழம்பு மாட்டியாச்சு பேப்பரை. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆயிடுச்சு, தெரியும் உங்களுக்கு லைட்டாக தானே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தானே தெரியுது, கேட்டு பார்க்கலாம். ஏ லைட்டாக தானே தெரியுது, ஓகே வா சூப்பர். இப்போ லைட்டாக கூட தெரியாது, அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம பேனாவை வச்சு எழுத பார்க்குறோம். ஓகே நம்ம சேனல் பேர் எழுதிக்கலாம். டைம் பாஸ் எழுதியாச்சு, எழுதிட்டு டிக் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ரெட்டிஷாக தெரியும் லைட்டாக, போக போக அப்படி தெரியாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்களா அலையுது, இது உண்மையில சிறப்பான தரமான சம்பவம் தான். ஹோம்மேட் பெலிகான் ரெடி, கடையில் போய் வாங்கினீங்கன்னா 25 ரூபா ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரு லின் சின்ன பாட்டில் வாங்கிக்கிட்டாலே இதில் நல்லா ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் இப்படி போட்டு போட்டு, தெரியுமா? உண்மையிலேயே சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. மறுபடியும் பண்ணலாமா எழுதலாமா எழுதியாச்சு, கலைக்கலாம். அழைப்போம் அழைப்போம் அழைத்துண்டே இருப்போம் அப்படின்னு அழைக்கலாம். ஓகே அழைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழைச்ச இடத்துல நம்ம எழுதுதா பெண்ணு அப்படின்னு எழுதி பார்க்க போகிறோம், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எழுதுது, இது உண்மையிலே ரொம்ப இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். ஏன் தெரியுமா, இப்போ நீங்கள் பெலிகானில் தப்பு செஞ்சீங்கன்னா அழைப்பீங்களா, அப்புறம் பெலிகானுக்கு பின்னாடி இன்னொரு பெண்ணு கொடுத்துருப்பாங்க, அந்த பெண்ணில் எழுதினீங்கன்னா அந்த பெண்ணில் எழுதியும் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அடித்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் அதே பெண்ணில் எழுதினாலும் மறுபடியும் பெலிகான் வச்சே அதே மாதிரி அடிச்சுக்கலாம். என்ன ஒரு அருமையான விஷயம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே அழகுது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் இதுதான் லாஸ்ட் ட்ரை, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ரெட்டிஷாக தெரியும், ஆனால் போக போக லைட் ஆயிரும், அப்படியே அந்த பிங்க்கு கூட இந்த மாதிரி ரெட்டு மாதிரி இருக்குல்ல அது கூட தெரியாமல் போயிடும். ஓகே இப்போ நம்ம ஹோம்மேட் எல்லோ பெலிகான் மூணு பாட்டு முடி வச்சுக்குவோம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த சிரஞ்சிக்குள்ள ஆளாக அழைப்பிட்டு இருக்குது. இப்போ வந்து ஸ்கெட்சையும் அழைக்கும் பவர் கொண்டது இந்த லிக்விடு, அதை காட்டுறதுக்கு தான். இப்போ பாருங்க, ஆளாக கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இதில், ஸ்கெட்ச் பவரையும் அழிக்கிறதுக்கு இதுக்கு பவர் இருக்குது. பார்த்தீங்களா இங்கே தான் விட்டுனேன், நல்லாவே கவனிச்சுக்கோங்க. பெண் எடுத்துக்கிட்டேன், இந்த இடத்துல பெண் இருக்குதா, இதோ இப்போ நான் சர்க்கிள் பண்ண இடத்துல தான் நான் இதை ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்க, ஓகே 2 டிராப் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள், அந்த இடத்துல ஸ்கெட்ச் இருந்துச்சா, இப்போ அதுவும் இருக்காது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது, தெரியுதா, தெரியுதாடா? ஆ தெரியுது. இப்போ பாருங்க, பார்த்தீங்களா இப்போ நான் ஃபுல்லாகவே பண்ணி
நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல அடிச்சிருக்கேன். நல்லா தெரியுங்க, பாருங்கள் பாருங்கள், தெரியாமல் போச்சா? ஓகே, இந்த தண்ணியால் கூட அலையும்னு நினைப்பீங்க அதிகமாக ஊற்றுறதுனால. இப்போ நான் அந்த நம்ம செஞ்ச ஸ்கெட்சிலருந்தே அழைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப பவர்ஃபுல்லாக அழைக்கும். ஒயிட்னர் கூட, ஒயிட்னரும் சேர்ந்தாப்புல இருக்குது. இதை பார்க்கும்போது ஒயிட்னர் தனியாக, பெலிகான் தனியாக வாங்க தேவையில்ல. இப்போ பாருங்க, தெரியுதா அழிக்கிறது? நல்லா தெரியுதா? ஜூம், ஓகே, ஃபுல் ஜூமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அழிக்கிறேன். நல்லா பாருங்கள், நான் போட்டு தீட்டுறேன்னு நினைக்காதீங்க. நல்லா பொறுமையாக ஒரு இடத்துல தான் இப்படியே நான் ஒரு இழு இழுக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா அலையிறது? கொஞ்சம் தெரியுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இல்லை, ஏண்டா தெரியுது தானே? ஆ, தெரியுது, நல்லா தெரியுது. ஓகே, நல்லாவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துச்சா வரலையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அட்லீஸ்ட் ரெண்டு பேர்த்துக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சைட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லுவது டைம் பாஸ்.